இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வெல்கம் டு ICC T20 World Cup ஷோ. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியா வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், செமிஃபைனலுக்குள்ளே இந்தியா வந்து போக முடியல. என்னதான் ஒரு 3 மேட்ச் வந்து பெரிய மார்ஜினில் வின் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்து இந்தியா தோத்தது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துச்சு. இந்தியா செமிஃபைனல் போக முடியாமல் போயிடுச்சு. இந்தியாவோட இந்த வேர்ல்ட் கப் பயணம் வந்து நமீபியா மேட்சோட வந்து முடிஞ்சிடுச்சு. இந்தியாவோட தோல்விக்கு என்ன காரணம், இந்தியா ஏன் செமிஃபைனலுக்கு போக முடியல போன்ற பல்வேறு காரணங்களை வந்து நம்ம இந்த ஷோவில் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். என் கூட கிரிக்கெட் கோச் திரு ஹாரிங்டன் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடி இந்தியா வந்து சரியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்களா, சரியாக பிளான் பண்ணாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரிப்பேர் பண்ணி தான் போயிருப்பாங்க. என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டூர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம்மா, இங்கிலாந்து வின் பண்ணோம், சீரீஸ் வின் பண்ணோம், இமீடியட்டாக ஐபிஎல் வந்துருச்சு. ஸோ அடுத்து ஒரு 30 கேம்ஸ் வந்து துபாயில் ஆடணும். ஐபிஎல் நம்ம ஆடும்போதே அதே கிரவுண்டாக தான் வந்து கிட்டத்தட்ட இப்போ யூஏயில் தான் வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். 30 டேஸ் வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. நாம தான் அங்கே இருந்தோம், வெஸ்ட் இண்டீஸ் அங்கே இருந்தாங்க, இங்கிலாந்து அங்கே தான், ஆஸ்திரேலியா எல்லாமே இருந்தாங்க. பட் ஒரு விஷயம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அது ஹோம் கிரவுண்ட், அவங்க அங்கேயே தான் 10 வருஷமாக இருக்காங்க. பட்டு ஐபிஎல் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், அந்த ஹரினஸ், அந்த ஒரு உயிர் துடிப்பு இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இருந்ததா இந்தியன் டீமுக்கு அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கு. விராட் கோலியோட டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்கிங் வெரி லெதார்ஜிக்காக தான் இது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு ஒன்று தோணுது. ஏன்னா அவங்க ஓப்பன் பண்ண விதம், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளேயிங் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், செகண்ட் நியூசிலாண்டு, ரெண்டுமே டஃப் டீம் கொடுத்துருக்காங்க. அடுத்த 3 வந்து ஈஸியான டீம் குரூப் 2ல. இதை வந்து அவங்க சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செஞ்சுருக்கணும், மனசில் ஒரு பயம் இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈச் டீம் ஹேஸ் டு பிளே அகேன்ஸ்ட் 1-1 டைம் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ல வந்து 4 மேட்ச் வின் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்ல முடியாது, ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் நாட் பிளேயிங் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் வெரி வெரி பேட்லி. ஸ்ரீடாங்கர் ரோல் ஆட வேண்டிய ஓப்பனர்ஸ் சீக்கிரமாக உள்ளே போயிட்டாங்க. கேப்டன் வந்து ஒரு அம்பரனாக ஆனார். மற்றபடி பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெரிய ஸ்கோர் பண்ணலை. இது நமக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு டிஃபீட். இது இதிலேருந்து ரியலைஸ் பண்ணி செகண்ட் மேட்ச் அகெயின் நியூசிலாண்டு வந்து வாழ்வா சாவான்ற வரதில் கண்டிப்பாக நம்ம ஒழுங்காக ஆடிருக்கணும். பட்டு செகண்ட் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட ரொம்ப மோசமாக தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுலேயாவது ஃபஸ்ட் மேட்ச் வந்து விராட் 50 ரன்ஸ் அடித்தார். இதில் எந்த இந்தியன் டீம் பிளேயர்ஸும் எதுவுமே ஸ்தோபிக்கலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரு மேட்ச்சாகவே இல்லை, அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்த மாதிரி தான் தெரிஞ்சது. எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு டஃப்பான டீமோட ஒரு டஃப்பான ஒரு ஸ்பின்னரை வந்து நீங்கள் வெளியில் விட்டாருங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டீம் செலெக்ஷன்ஸ் ஆல்சோ நாட் குட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ஒன்று நம்பிச்சாங்க, நிறையா கொலாப்ஸு. புது பிளேயரை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டிபி பண்ணுறீங்க புரண் சக்கரவர்த்திக்கு, கொடுங்க வேணாம்னு சொல்லலை. பட்டு இந்த 2 மேட்ச்சில் வந்து கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீம் செலெக்ஷன்ஸில் வந்து தோனியோட இன்வால்மெண்ட் இருந்ததா, தோனியோட பேச்சு விராட் கோலி கேட்டாரா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்கப்பட வேண்டியிருக்கிறது. ஓகே சார், நம்ம பேசுவோம். அடுத்து வந்து நீங்கள் சொன்னீங்க வந்து ஐபிஎல்ல வந்து பிளேயர்ஸ் வந்து டெஸ்பரேட்டாக விளையாடினாங்கன்னு. ஐபிஎலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து இந்த வேர்ல்ட் கப்புக்கு வந்து கொடுத்தாங்களா, இல்லை சீரியஸாக எடுக்கலையா அந்த அளவுக்கு? ஏன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கபில் தேவும் அதுதான் சொல்லியிருக்காரு, ஐபிஎல்லை விட வந்து நாட்டுக்காக விளையாடுறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக எல்லா கருத்தும் பார்த்தீங்கன்னா திலீப் சக்கரதான் பேசியிருக்காரு, கபில் தேவ் தான் பேசியிருக்காரு, கவாஸ்கர் இஸ் பிளாஸ்டட் அவுட். இந்த மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியும் இந்த வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன் கடைசி 3 மாதம் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாலையும் இதை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் பேப்பர் இந்தியன் டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இந்த டீம் வந்து தே ஆர் ட்ராவலிங் பாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப பிஸியான ஷெடியூல். ஐபிஎலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், அந்த டயர்ட்னஸ் எதுவுமே இல்லாமல் முகத்தில் வந்து ஒரு இதிலே இல்லாமல் அற்புறிக்கும் அந்த ஒரு அன்சீரடு டோர்னமெண்ட் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்த ஸ்கோர்ஸ் ஆர் நாட் இந்த ரெக்கார்ட் புக்ஸு. அப்படிப்பட்ட ஐபிஎல் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை நீங்கள் வந்து இந்தியாவுக்காக ஒரு நாட்டுக்காக ஆடும்பொழுது அது ரொம்ப 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 முக்கியமானது. பாகிஸ்தானை நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க நாட்டுக்காக ஒரு வெறிபடி தாடுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு. ஸோ யூ ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் மணி இன் ஐபிஎல், அதே அமௌண்ட் ஆஃப் மணி தான் யூல் பி கெட்டிங் அவுட் இன் டெஸ்ட் மேட்சஸ் அண்ட் 1 இன்டர்நேஷ்னல்ஸ் அந்த வேர்ல்ட் கப்பு. பட் மணி விட்டுருங்க. முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ, பும்ரா சொன்ன ஒரு விஷயம் வந்து எப்படின்னா வி ஆர் பிளேயிங் லாட் ஆஃப் கிரிக்கெட், ரொம்ப எங்களுக்கு டயர்டாக இருந்தது, அதனால் வந்து எங்களால் முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரன்ஸ் அடிச்சு விராட் கோலி சொல்கிறாரு, நாங்கள் மைண்ட் செட்லேயே கிடையாது, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது ஆடக்கூடிய ஒரு மூடே இல்லாத மாதிரி தான் நாங்கள் செகண்ட் மேட்ச்க்கு போனோம் அப்படின்னா. அப்போ நீங்கள் ஒன்று சேங்க பேசாமல் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க, வி ஆர் நாட் ஏபிள் டு பிளேன்னு சொல்லிட்டு சொல்லிங்கன்னா செகண்ட் டீம் அனுப்புறது தான் பெட்டராக இருக்கு. ஏன்னா எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங், 100 பேர் வெளியில் இருக்கான்,
ஒரு ஒரு சீசன்டு கேப்டனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக கேப்டன்சி பண்ணுற ஒரு கேப்டனுக்கு அவரோட வாயிலிருந்து இப்படியான ஒரு எக்ஸ்கியூஸ் வார்த்தைகள் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மேட்ச் வந்து நீங்கள் மாட்டு வின் பண்ணிவிட்டு நியூஸிலாண்டர்ஸ் வந்து அடுத்தது நீங்கள் வந்து இவங்களோட தோக்கணும் அவங்களோட தோக்கணுன்றது ஒரு இம்பாசிபிள் டார்கெட்டு. பிகாஸ் வில்லியம்சனோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான டீம், நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் சொன்ன பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக இருவாங்க. அவங்க வந்து நீ ஆப்கானிஸ்தான் கூட உதவ வாங்குவாங்கன்றது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த 3 மேட்ச் நல்லா தான் ஆடணும், பட் 3 மேட்ச் ஆடுறது வேஸ்ட் இல்லையா, நம்ம நியூஸிலாண்டு வந்து வின் பண்ணிருக்கணும். அந்த மைண்ட் செட் இவங்ககிட்ட இல்லை. முக்கியமான அந்த 2 மேட்ச் தோத்துட்டாங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சை பற்றி பேசலாம். கீ பிளேயர் அஸ்வின் உள்ளே வர்றாரு, பல வருஷம் கழித்து T20 செட்டப்புக்குள்ளே வர்றாரு. அவருக்கு வந்து அந்த முக்கியமான மேட்சில் வாய்ப்பு கிடைக்கல. கடைசி 2-3 மேட்சில் பார்க்கணும், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஜடேஜா அந்த பழைய காம்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அவரை ஏன் செலக்ட் பண்ணலை ஃபஸ்ட்டு இனிஷியல் மேட்சஸ்? எனக்கு நான் டேரக்டாகவே ஜஸ்ட் போட்ட குவஸ்டன் அகேன்ஸ்ட் த கேப்டன் விராட் கோலி. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒன்று எனக்கு ஒன்றும் புரியல. பாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸாக வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு புகை மூட்டமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர் பேசப்பட்டது. அவர் திடீர்னு பார்த்து அவர் ட்ராப் பண்ணி வச்சுருக்கீங்க. டெஸ்ட் மேட்ச் அவர் வந்து பியூர்லி டெஸ்ட் போலர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்டேலேருந்து வந்து அவருக்கு வந்து யுவாஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்கன்றது அவருக்கே வந்து டவுட் பண்ணுங்க. T20 கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. பட் திருப்பி 4 இயர்ஸ்க்கு அப்புறம் சௌரவ் கங்குலியோட ஒரு இன்புட்டு, தோனியோட ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியாது. தோனி வந்து இவான்சிம் பிகாஸ் அவர் சிஎஸ்கே நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போல் தான் வந்து உடனே கூட்டுங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ் இஸ் ஜஸ்ட் கம் பேக் டு இந்தியன் டீம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேம்பெயினர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆஃப் ஸ்பின்னரை, சூப்பர்லிட்டியாக போடுற ஒரு ஆஃப் ஸ்பின்னரை நீங்கள் 12th மேனாக வச்சுட்டு வருண் சக்கரவர்த்தியும் கொடுத்துருக்கீங்க. வருண் சக்கரவர்த்தின்ற பெயர் நீங்கள் கொடுங்க வேணாம் சொல்ல, கடைசி 3 மேட்ச் கொடுங்க. அது இன்ன எக்ஸ்பீரியன்ஸ். அவர் 400 விக்கெட் டெஸ்ட்டில் எடுத்தவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் 300 விக்கெட்ஸ் வந்து ஒன் டேயில் எடுத்த ஒரு போலர். நீங்கள் வந்து மட்டன் தட்டி கீழே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, நியூஸிலாண்டோட கண்டிப்பாக எடுத்துருக்கணும். கண்டிப்பாக எடுத்துருந்தோம்னா அவர் 4 ஓவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்துருப்பார். அவர் வந்து என்ன பண்ண ஒரு 20-30 தான் சாடுவார். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ் ஜஸ்ட் எமாக்குலேட் பிளேயர். பட் ஒன்ஸ் அகேன் இவர் ட்ராப் பண்ணும் போது அப்போ த கொஸ்டின் இஸ் அகேன்ஸ்ட் விராட் கோலிட்டு தான் போகுது. ஏன்னா அவர் திருப்பி என்ன சொல்லுறாரு, சாகல் வந்து எனக்கு தேவை அப்படின்றாரு. சாகலும் குல்தீப்பும் வந்து நிறைய கொடுத்து நிறைய பண்ணிட்டு அவங்க வந்து எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள இல்லை, ஹர்திக் பாண்டியா வந்து இங்கே பிளேயிங் லெவலில் வச்சிருக்காரு. எல்லாம் த்ரூ அவுட் த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் ஏபிள் டு பிளே பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி லிஸ்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத ஒரு இது. அதே மாதிரி ஒன் ஒன் நீங்கள் வந்து டாப் ஆர்டரில் அவ்வளோ ஆகட்டும் ஓப்பன் பண்ண ரோஹித் சர்மா 4 வருஷமாக டேஷிங் ஓப்பனர். அவர் வந்து லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலருக்கு பயமாக இருக்கிற மாதிரி இவங்களே காமிச்சு அவரை வந்து ஒன் ட்ராப் இறக்கி திருப்பியும் அவர் வந்து சரியாக சோபிக்காமல் திருப்பியும் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் மேட்ச் வந்து மறுபடியும் இஸ் ஜஸ்ட் ஓப்பன் இன்னிங்ஸ் செமண்ட் அடிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். பட் அன்பயஸ்டாக இருக்கிற ஒரு கேப்டன் தான் வேணும். டீமுக்காக நாட்டுக்காக தேவைப்படும் ஒரு கேப்டன் வேணும். உங்கள் பர்சனல் வெஞ்சர்ஸ், உங்கள் பர்சனல் பேட் டேட்டாலாம் கொண்டாந்து நீங்கள் சப்போஸ் டீமுக்குள்ளே வைக்காதீங்க. ஓகே, கிளாஸ் பிளேயர் அஸ்வின் அதை ப்ரூவ் பண்ணார் கடைசி சில மேட்சஸில், நிறைய விக்கெட்ஸ் எடுத்தது. விராட்டோட கேப்டன்சியை பற்றி பேசலாம். டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறது முன்னாடி சொல்லிட்டார், இதுதான் என்னுடைய கடைசி டோர்னமெண்ட் கேப்டனாக. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவர் கையில் வந்து அந்த ICC டோர்னமெண்ட் வரலை, இந்த வாட்டியாவது வின் பண்ணுவாரான்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ அவரோட கேப்டன்சி வந்து எப்படி இருந்தது? அவரோட கேப்டன்சி இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு கேள்விக்குறியாக இருந்ததா? இல்லைங்க, அவர் வந்து எதுவுமே கற்றுக்கல. தோனிகிட்டு இருந்து அலாங் தோனி இஸ் ஜஸ்ட் பிளேயிங் டுகெதர் ஃபார் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் அப்படிப்பாங்க. தோனியோட ஒரு இமாக்குலேட்டர்னு ஒரு ஃபீல் செட்டிங்கோ அவருக்கு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புட்டின் கிராஸ்வே எப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான டைமில் வந்து ஒரு கேப்டன்சி வந்து தோனி வந்து ஆடி கொடுப்பார். அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியல. ஃபீல் செட்டிங் வந்து ஒன்றுமே ஒரு மாதிரி ப்ரெஷ்ஷாக இருக்கார். தோனியோட இது பார்த்திங்க அப்படின்னா இ ஜஸ்ட் கம் டவுன் ஆர்டர் கீழே வருவார், என்கரேஜ் பண்ணுவார் எல்லாருமே. எந்த ஆள் டீமுக்கு தேவையோ அந்த ஆள் வந்து டீமுக்குள்ளே எடுப்பாங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் பிளேயிங் லெவலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயிங் லெவலை சூஸ் பண்ணணும். அதை விட்டு ஒரு டாப் கிளாஸ் நீங்கள் எல்லா கண்ட்ரியும் பாருங்கள், எல்லா எக்ஸ்பீரியன்ஸான கிரிக்கெட்டர்ஸ் உள்ள வச்சுட்டாங்க. நியூஸிலாண்டு பார்த்தீங்கன்னா சாட்னர் வந்து ஐபிஎல்ல வந்து அவ்வளோ சான்ஸ் கொடுக்கல. பட் இஸ் ஜஸ்ட் ஓப்பன் த போலிங் ஃபார் நியூஸிலாண்டர்ஸ். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் அஸ்வினாக ட்ராப் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவாக ஆன ஆல்ரவுண்டர்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாக பாருங்க, நீங்கள் வேறு எடுத்துக்கலாம். புவனேஷ்குமார் நீங்கள் சப்போஸ் திரு டீம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஷமி வந்து ஃபஸ்ட் மேட்ச் சரியாக போடல, செகண்ட் மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு அஸ்வின் அங்கேயே எடுத்துக்கலாம். பட் எவ்ரிதிங் கோஸ் ஆன் ராங் அப்படின்னும் போது கேப்டன்ஸ் இஸ் அ குவஸ்டனபிள். இது வந்து எழுதி கொடுக்கப்படவில்லை அவருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு வந்து இந்தியா வந்து கொஞ்சம் முடிச்சுக்கிச்சு தான். பட் அவர் வந்து கடைசி டோர்னமெண்ட் இது நான் கேப்டன்ஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு போயிடுங்க. எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி வித் தட் பிட்டா பிகாஸ் டிராவிட் உள்ள வந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமுக்கு நீங்கள் எழுதி அடித்த ஸ்கூல் டீம் ஆர் டெஸ்ட் டீம் ஆர் இன்டர்நேஷனல் டீம் வாட் எவர் இட் இஸ் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமை கொடுக்குறது தான் ஒரு கேப்டனுக்கு ஒரு அழகு. டீம் மீட்டிங்கில் பேசுறது ஒன்று, பட் ப்ரொஜெக்ட் பண்ணுற லிஸ்ட்டு வேறு. பட் அவர் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் வந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்து அவருக்கு கிட்டத்தட்ட போலிங்கும் வந்து 2 ஓவர்ஸ் போட்டார். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க யாருமே சரி யூட்டிலைஸ் பண்ணலை. ஸ்பின்னர்ஸ் இஸ் வைட்டல்.
அக்ஷர் பட்டேல் நீங்கள் ஏதாவது ஒரு மேட்ச் உள்ளே எடுத்திருந்துருக்கலாம், ஸ்லோ விக்கெட்ஸ், பட் அவரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணல. அதனால் குழப்பமான ஒரு சிச்சுவேஷனில் வந்து விராட் கோலி வெளியேறுகிறார். இந்தியாவோட ஜேர்னி வந்து முடிஞ்சிடுச்சு. இந்தியாவோட ஜேர்னின்னு சொன்னால் இந்த டோர்னமெண்ட்டில் வெறும் 5 மேட்ச் தான், அதில் முதல் 2 மேட்ச் வந்து தோத்தாச்சு, அடுத்த 3 மேட்ச் தொடர்ச்சியாக வந்து வின் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் இந்த இந்தியாவோட வேர்ல்ட் கப் கேம்பெயினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிளேயர்ஸ் ஆர் நாட் டேக்கிங் வெரி சீரியஸ் அபவுட் இட். இந்த T20 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் முடிச்சுட்டு வந்தோன்னே அடுத்த 4 டேஸில் வந்து இந்த T20 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் நம்ம ஜெயிச்சு 2007 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு டீமை திருப்பி கொண்டு வரமான ஒரு இது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எங்களால் ஆட முடியல, எங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸ் பேசுகிறதோ ஒரு இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற பிளேயர்ஸ் பேசுகிறதோ நிச்சயமாக முடியாது. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வெளியில் பேசுகிறீங்கன்னா நேரத்தில் மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நீங்கள் தோக்குறீங்கன்னா யூ ஆர் ஜஸ்ட் 136 க்ரோஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் யூ ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எப்படி இஸ் ஃபோக்கஸ் ஆன் யூ அப்படின்னும்போது பாகிஸ்தானோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கார்ட் இருந்தது, அது உங்கள் கைவிட்டு போயிடுது. அதே மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து சரியாக இல்லைன்னா அவங்கள வந்து பேசி எங்கேஜ் பண்ணி அவங்கள ஆட வச்சிடணும். ரெண்டு பேரும் சரியாக ஆடாதவங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நமீபியாவோட ஆடுறாங்க, அதேமாதிரி பார்த்தீங்க ஸ்காட்லாண்டோட ஆடுறாங்க. அதான் இந்த இந்த மாதிரி வந்து சின்ன டீமோட நீங்கள் ஆடுறது வந்து லாஸ்ட் மேட்ச் கைவிட்டு போயிடுது. பட் கிரிக்கெட் இஸ் கிரிக்கெட், யார் கூட நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், மேலே பண்ணிருக்கணும். ஹர்திக் பாண்டியா உள்ளே எடுத்திருக்காங்க, அவர் வந்து ஏதாவது நிச்சயமாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட்டு கீழே இருக்கிற நீங்கள் எல்லா டீம் பாருங்கள், கீழே இருக்கிற கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டெய்லண்டர்ஸ் ரன்ஸ் ஆடுறாங்க. பட் இந்தியாவில் வந்து இந்த வாட்டி அது மிஸ்ஸிங், ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அது ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க. அதனால் வந்து நீங்கள் ஓவரால் டீம் செலெக்ஷன்ஸ் இஸ் வெரி குட், பட் யூஆர் நாட் யூட்டிலைசிங் த பிளேயர்ஸ் ப்ராப்பர்லி. சரியான ஆட்கள் நீங்கள் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த வந்து நமக்கு இன்னொரு சான்சஸ் வந்துருக்கும். இந்தியா இந்த வேர்ல்ட் கப்போட சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடிய ரவி சாஸ்திரி ஹெட் கோச்சாக இருக்கார், அதே மாதிரி பரத் தருண், இவங்களோட டென்யூர்லாம் முடியுது, வெளியே போகிறாங்க, ஒரு ஃப்ரெஷ் சப்போர்ட் ஸ்டாஃப் உள்ளே வராங்க. ஹெட் கோச்சாக ராகுல் டிராவிட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ விராட் கோலி T20 கேப்லேருந்து விலகிறாரு. ஸோ இனிமேட்டு இந்தியன் டீம் வந்து எப்படி இருக்கும், ராகுல் டிராவிட் கைக்கு வந்து இந்தியன் டீம் போகுது, ஆஸ் அ கோச்சாக அவர் வந்து எப்படி பண்ணுவார், ஏன்னா பிசிசிஐ பிரசிடென்ட் வந்து அவருடைய ஃபார்மர் டீம்மேட் கொலீக் கங்குலி. ஸோ ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த காம்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஏழையாக செஞ்சுருக்கலாங்க, தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். இதை பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி பெஞ்சை தேய்க்கிறதும் பியர் ஒன்றும் உட்காந்துருக்கிறதும் ஸ்ரீதர் வந்து அங்கே அங்கே இருக்கிறதும் தேவையில்லைங்க. பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஐ டோன்ட் திங்க் நோபடி இஸ் கமிங் டு த நெட்ஸ். யாருமே வந்து நீங்கள் ஸ்க்ரீன் நீங்கள் ப்ராக்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் யாருமே வந்து பெரிய ஃபோக்கஸாக இல்லை. நான் எந்த பெரிய மேஜர் டெய்லிஸ்லையும் வந்து இவங்க வந்து நிற்கிறது வந்து ஆஃபில் தான் பார்ப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிட்டோட ஒரு டீமோட ஜெல் ஆற ஒரு கோச் தேவை. பட் ராகுல் டிராவிட் வந்து கொஞ்சம் அப்படி யோசிச்சு தான் உள்ளே வந்திருக்காரு, 19 சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார், வரமாட்டேன்னு சொன்னது. ஏன்னா கிட்டத்தட்ட அனில் குமலையோட அந்த பழைய கசப்பான அனுபவங்கள் அவருக்கு நிச்சயமாக வந்து ஏற்பட்டிருக்கலாம். அதனால் வந்து போர்டும் இருக்கு, அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கு. சௌரவ் நிறைய பேசியிருப்பாங்க, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவர் கன்வின்ஸ் பண்ண தான் சொல்லியிருப்பாங்க. ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட்டர், மோர் தென் 10,000 ரன்ஸஸ் ஸ்கோர் பண்ண ஒரு பெரிய ஆள். பேட்டிங்கும் போலிங்கும் ஃபீல்டிங் எவ்ரி திங் இஸ் கோர்ஸ் ஆனால் லவ்லியாக இருக்கும். அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், இஸ் அன்பயஸ்டு கோச்சு. அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனோ இந்த மாதிரி டீம் பஸ்ல வந்து இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. பல வருஷமாக ரெடி பண்ணியிருக்காரு. பிளேயர்ஸ் ஒரு நல்ல ஜெல்லாவார், கூப்பிட்டு பேசுவார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கேரக்டர், நிறைய பேசக்கூடியவர் அவர். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்தியாவுக்கு வந்து நல்ல ஒரு வீடியோ காலம் இருக்கும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட்லாம் நிறையா சான்ஸ் இருக்கும், வெங்கடேஷ் ஆயிருக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் என்கரேஜிங் வேர் எவர் யூ ஆர். இந்தியாவுக்கு வந்து இனி அடுத்த ஒரு 2-3 வருடங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். கூடிய சீக்கிரம் இப்போ வந்து T20 வந்து ரோஹித் சர்மா மோஸ்ட் ப்ராபப்ளி உள்ளே வருவார். அதே மாதிரி விராட் கோலியில் சப்போஸ் 50 ஓவர்ஸ் கேம் பண்ண முடியல அப்படின்னா இஸ் பெட்டர் பிளே ஆஸ் அ பிளேயர். அப்படி தான் சப்போஸ் எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை. நான் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எவ்ரிபடி இஸ் அ டிஸ்லைக் இட், பட்டு நமக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க தேவை, நல்ல கோச், நல்ல டீம், ஃபென்டாஸ்டிக் சைடு. இந்தியா ஜெயிக்கணும். இந்தியா வந்து சாதாரண டீமோடலாம் வந்து சும்மா ஒன்றுமே இல்லாத ஆர்டினரி சைடு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட நம்ம இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை, எல்லா மேட்சஸ்லையும் நம்ம கப்லலாம் அடி வாங்குகிறோம். இதெல்லாம் இது பண்ணி அப்போ மென்டர்னு ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு, அவருக்கு அவரோட பேரை வந்து பாதிக்கெடுத்தாச்சு. இப்போ அவரோட கோஆர்டினேஷன் என்ன அப்படின்றலாம் நிறைய குவஸ்டன்ஸ் வரும். பட் ரவி சாஸ்திரியோட எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் கோஆப்ரேட் பண்ணி நிச்சயம் பண்ணுவாங்க. அஸ்வினாஸ் கிவன் நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, வி ஆர் ரெடி டு டேக் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வி வெல்கம் ரவி சாஸ்திரி. இனிமேல் கொஞ்சம் ஸ்பிரிட்டடாக இருக்கும், அவர் சொல்கிற சபார்டினேட்டர்ஸ் ஃபிசியோதெரபியில் மாற்றிருப்பாங்க. ஸோ இந்தியன் டீமுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இந்தியன் டீமோட வளர்ச்சி இது மேலே வந்து இந்தியன் டீம் எப்படி விளையாட போகிறாங்க? ஏன்னா ராகுல் டிராவிட் வந்து உள்ள ஹெட் கோச்சாக வராரு, கேப்டன்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டியில் உள்ள ரோஹித் ஷர்மாவா கேஎல் ராகுலா நிறைய பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ ரோஹித் ஷர்மா தான் ஃபேவரட்டாக இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ப்ரெசன்டேஷனில் கூட கோலியே வந்து அதுதான் சொன்னார். ஸோ இந்தியன் டீமோட ப்ரோக்ரெஸ் வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார், இந்த ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா ஜேர்னியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.